தினம் தினமும் பிரபலங்கள் பலரும் உயிரிழந்துட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சமீபத்தில் மேலும் ஒரு பிரபலமும் உயிரிழந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. கொரோனா தொற்றுக்கு பிறகு ஏராளமான திரைப்பிரபலங்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கொரோனா பாதிப்பின் காரணமாக உயிரிழந்திருக்காங்க. மேலும் நிறைய பிரபலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல்நல குறைவு காரணமாகவும் வயது மூப்பின் காரணமாகவும் அடுத்தடுத்து உயிரிழந்துட்டு வருது ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திட்டு வருது. இதுவரைக்கும் நிறைய திரைப்பிரபலங்களும் முக்கியமான அரசியல் கட்சி பிரமுகர்களும் உயிரிழந்திருக்காங்க. அந்த வரிசையில் சமீபத்தில் மேலும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரபலம் வந்து இறந்து போயிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சோகத்தை அந்த கட்சியினர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக கட்சியைச் சேர்ந்தவர் தான் அந்த பிரமுகர், அவர் வேறு யாரும் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கந்தசாமி அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியில் முக்கிய பொறுப்பை வந்து வகிச்சுட்டு வந்திருக்காரு. அவருடைய இறப்பை தொடர்ந்து ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதிமுக கட்சிக்காக அரும்பாடு பட்டிருக்காரு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காக வந்து பல வருடங்களாக உழைத்திருக்காராம். முக்கியமான பொறுப்புகளையும் அதிமுக கட்சியின் சார்பாக வகித்து வந்தவர் தான் கந்தசாமி. சமீபத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீர்னு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போயிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியின் சோகத்தையும் அந்த கட்சி நிர்மத்தினையும் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ்க்கும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதைத் தொடர்ந்து பிரபலங்கள் பலரும் முக்கியமான அரசியல் கட்சி பிரமுகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய இறப்புக்கு இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வராங்க.